ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் பேங்க் தமிழ். பொருளாதாரம். மனிதன் கண்ட முதல் தொழில் பயிர்த்தொழில் ஆகும். மழை, குளிர், வெயில் ஆகியவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக குகைகளில் வாழ்ந்த மனிதன் காலப்போக்கில் வீடு கட்டி வாழத் தொடங்கினான். நகரங்களும் உருவாகியது. மனிதன் தன் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள ஆடைகள், காலணிகள், மிதிவண்டிகள், மகிழ்வுந்துகள், வானொலி, தொலைக்காட்சி பெட்டிகள் போன்ற பல பொருட்களை தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்கிறான். உழவர்கள், தொழிலாளர்கள், பணியாளர்கள் ஆகியோர் பங்காற்றி நாட்டின் வருமானத்தை பெருக்குகின்றனர். எனவே இது நாட்டு வருவாய் எனப்படும். தனியாக ஒருவருக்கு மட்டும் கிடைக்கும் வருமானம் தனிநபர் வருமானம் எனப்படும். உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு ஆகிய மூன்றும் பொருளாதாரத்தின் அடிப்படை ஆகும். வாங்குவதும் விற்பதும் நடைபெறும் இடம் சந்தை எனப்படும். மக்கள் சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி தங்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வது நுகர்ச்சி எனப்படும். பொருட்களை வாங்கி விற்பதற்கு வணிகம் என்று பெயர். இத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பொருட்கள் உற்பத்தியாகும் இடங்களிலிருந்து வணிகர்கள் சந்தைக்கு எடுத்து வந்து விற்கிறார்கள். மொத்தமாக பொருட்களை வாங்கி விற்பவர்கள் பெரும் வணிகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சிறிய அளவில் வாங்கி விற்பவர்கள் சிறு வணிகர்கள் அல்லது வியாபாரி என அழைக்கப்படுகின்றனர். தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு ஆகியவையும் பெருகிக்கொண்டே செல்கிறது. இதுவே பொருளாதார வளர்ச்சி எனப்படும். நமது நாட்டில் பொருளாதாரத்திற்காக அறிஞர் அமர்த்யா சென் நோபல் பரிசினை பெற்றுள்ளார்.